வெல்கம் பேக் மதன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம தம்பி என்ன பார்க்க போறோம்னா, காலையில் எழுந்திரிச்சவுடனே செய்ய வேண்டிய சில பழக்கத்தை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் மாற்றங்கள் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட நவீன உலகத்தில் நம்மளோட பழக்க வழக்கமும் நம்மளோட வாழ்க்கை முறையும் நிறையவே மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் நம்மளோட உடலை நிறைய விதமான பிரச்சனைகளும் ஏற்படுது. அதனால் நிறைய பேர் தேவையில்லாத நேரத்தில் ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தை செய்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. உதாரணமாக நம்ம தூங்க போனோம்னா சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் நம்ம அதிகாலை எழுந்திருக்கிறது தான் காலை பழக்கத்திலேயே செய்ய வேண்டிய முதல் வேலை. இது போல் நிறைய விஷயம் இருக்குது, அதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதனால இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அது உங்களுக்கு விலாவரியாக புரியும். நம்பர் 1, ஏர்லி மார்னிங் வேக்கப். நம்ம நிறைய பேர் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதில்லை, அதுவும் அதிகாலையில் எந்திரிக்கிறதே இல்லை. அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால நமக்கு நிறைய விதமான நன்மைகள் இருக்குது. அது என்னென்னட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் ஐ கார்டிலையும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ட்ரிங்கிங் ஏ வாட்டர். குழந்தையை தவிர மற்ற எல்லாருமே 8-6 மணி நேரம் தூங்கணும். ஆனால் நம்மளை நிறைய பேர் கொஞ்ச நேரம் அதிகமாக தூங்குன்னு நினச்சி சோம்பேறித்தனமாக ரொம்பவுமே சில பேர் 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குவாங்க. இப்படி தூங்குறதுனால நம்ம உடலில் நிறைய விதமான பாதிப்பு ஏற்படும். இப்படி நீங்கள் தூங்குறதுனால உங்களோட மூளைக்கு நீங்கள் ஒரு சோம்பேறி தான் அப்படிங்கிற ஒரு சிக்னல் போயிடும். அதனால அந்த நாள் முழுக்கவே நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதனால நம்ம எவ்வளோ லாங்காக தூங்குறோமோ அந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் தூங்குவோம், ஆனால் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டோம். அதனால நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்போம். அதனால நம்ம ரொம்ப நேரம் தூங்குறது தப்பு இல்லை. ரொம்ப நேரம் தூங்கினோம்னா ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கணுங்கிறத நாம் வச்சுக்கோங்க. நம்பர் 3, யோகா. நம்ம யோகா செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய விதமான ஆரோக்கிய பயன்களும் இருக்குது. நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடலையும் மனசையும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர்த்துக்கு யோகா பார்த்தினா பெனிஃபிட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 4, லெமன் ஜூஸ். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றலைன்னா நம்ம அந்த நாள் முழுக்கவும் நமக்கு அசௌகரியமாக இருக்கும். அதனால காலையில் எழுந்திரிச்ச உடனே கழிவு நீக்கிறதுக்காக டெய்லியும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சச்சாரை பிழிஞ்சு தேனை சேர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களோட கழிவை காலையில் நீக்க முடியும். இப்போ நீக்கிறதுனால அந்த நாள் முழுக்க நீங்கள் ஒரு இருக்க முடியும். நம்பர் 5, எக்ஸசைஸ். நம்மள நிறைய பேர் காலையில் எந்திரிப்போம், இன்னைக்கு ட்ரை பண்ணி எந்திரிச்சாலும் நம்ம வீட்லேயே தான் இருப்போம், வெளியே போக மாட்டோம். ஆனால் வெளியே போனால் தான் நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வெளியேனா சும்மா நடந்தும் போகலாம், ஜாக்கிங்காகவும் போகலாம். உங்கள் இஷ்டப்படி ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணுங்கள். இப்படி போகிறதுனால அந்த நாள் முழுக்கும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. நம்பர் 6, பாத். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுருங்க. அப்படி குளிக்கிறதுனால உடம்புல அழுக்கு நீங்கிறதும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சம் தாமதமாக குளிச்சிங்கனாலே உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் நீங்கள் தவிர உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. அதனால காலையில் எழுந்திரிச்சவுடனே குளிக்க மறக்கவே மறக்காதீங்க. நம்பர் 7, ஜூஸ். நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிங்கனாலே நீங்கள் எப்பவும் போல் டீ காஃபி குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற கார்பன் உங்களோட மூளை தூண்டி உங்கள் உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால உங்கள் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதனால காலையில் எழுந்தோம்னா டீ காஃபி குடிக்காம ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. நம்பர் 8, பிரேக்ஃபாஸ்ட். நம்மளை நிறைய பேர் காலையில் எழுந்தவுடனே சாப்பிட மாட்டோம். சில பேர் வேலைக்கு போகிற அவசரத்தில் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணுவாங்க. இப்ப
இப்படி அவாய்ட் பண்ணுறதுனால அவங்க உடலில் நிறைய விதமான பிரச்சனை ஏற்படும். அதனால ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸை நிறைய சாப்பிடுங்க. அதனால உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும், அந்த நாள் முழுக்க ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்க முடியும். அதே நீங்கள் கதிகால எழுந்திரிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் குளிச்சு குளிச்சுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட வேண்டியதை அந்த டைம் சாப்பிட்டிங்கனாலே, அந்த டைம் சாப்பாடு சாப்பிடாமல் ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகும்போது சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதனால காலை சாப்பாடை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 8 காலை பழக்கத்தில் இந்த 8 காலை பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் இதில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக போக நீங்கள் ஈஸியாக இந்த 8 காலை பழக்கத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். அதனால நீ எல்லாமே ஃபஸ்ட் இடத்துல ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதனால உங்களோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்தவனு எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போங்க, எடுத்தவொடனே முன்னாடி போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால சின்ன சின்னதாக போக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோவில் ஏதோ கேள்வி இருந்துச்சு, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம சேனலுக்கு வர நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லாட்டி பழைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், யாருமே கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால உங்களோட கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சு அது உங்களுக்கு தெரியல. அதனால கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது அதை பற்றி எங்களுக்கு தெரியும். அதனால் கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வேறு எந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் பிடிச்சிருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ நாங்கள் பார்த்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ்.